வணக்கம் நண்பா இன்றைக்கி நாம் நிகழ்காலத்துலேருந்து எதிர்காலத்துக்கு டைம் டிராவல் பண்ணிட்டு வந்த ஒருத்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நியூஸிலாந்தில் ஒரு ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணுறது தான் பால் டைனிஸ் இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட் நடக்குது அந்த ஆக்சிடெண்ட்டில் இவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு அந்த கோமா ஸ்டேஜில் வந்து நார்மலாகிறதுக்கு ஒரு வருஷம் ஆகுது அவர் கியூர் ஆனதுக்கப்புறம் அவர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஏ டைம் ஸ்பென்ட் பண்ணி பேசலை ஸோ ஒரு டைரி எழுதுறாரு இந்த டைரி எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நியூ பேரைன்னு ஒரு டிசீஸ் வந்து இறந்து போகிறாரு ஒரு நாள் அவரோட ஸ்டூடெண்ட் வந்து அவர் எழுதி வச்சு இந்த டைரியை படிக்கிறாரு அது வந்து நாவல் நினச்சிட்டு படிக்கிறாரு அதுக்கப்புறம் போக போக தான் தெரியுது அது ஒரு நாவலில் அது ஒரு ரியல் ஸ்டோரின்ட்டு அதில் அப்படி என்ன எழுதி வச்சுருந்தானா இவர் கோமா ஸ்டேஜுக்கு போனப்போ கண்ணு முழிச்சு பார்க்குறாரு அப்போக்கி அவரை சுற்றி இருந்த எல்லாரும் ப்ரொஃபஸர் எந்திரிங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு இவர் சொல்கிறா நான் ப்ரொஃபஸர் இல்லை ஸ்கூல் டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க நேற்று கெமிஸ்ட்ரி லேபில் ஆக்சிடென்ட் இருந்துச்சு அதனால தான் உங்கள் மைண்ட் வந்து கன்ஃபியூஷன் ஆகிடுச்சி போல் நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர் அப்படின்னு புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறாங்க அதுக்கு அவர் சொல்கிற இல்லை இல்லை நான் நைன்டீன் டுவெண்ட்டி டூலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இதே மாதிரி உங்களை மாதிரி தான் சில பேர் சொல்கிறாங்க நாங்கள் வேறு வருஷத்துலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு இவருக்கும் ஒரே ஆச்சரியம் பக்கத்தில் இருக்க பார்த்தா மேலும் மாற்று என்னன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுன்னு அந்த வருஷம் போட்டிருக்கு உடனே இவர் என்ன பண்ணுறாருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இவர் இருக்கிற காலகட்டம் வரையும் நடந்த மிகப்பெரிய சம்பவங்களோட தகவல்கள்லாம் சேகரிக்கிறாரு அதுக்கப்புறம் மறுபடியும் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுக்கு வந்து டைம் ட்ராவல் பண்ணிட்டு போகிறாரு அவர் சேகரித்த தகவலில் சில பார்ப்போம் இரண்டாம் உலகப் போர் வந்து மோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு வரை நடக்கும் இருபத்தி மூணுலேயே சொல்லி அந்த டெய்லாயிரத்தி வருஷத்தில் உலகத்தில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கும் அதனால் உணவுக்கு வந்து பற்றாக்குறை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்குள்ளேற மனிதன் வந்து நிலவு நில செவ்வாய் கிரகத்துக்கு போவான் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு கோடி மக்கள் வந்து செவ்வாய் கிரகத்தில் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து மூன்றாம் உலக போர் கண்டிப்பாக நடக்கும் அதனால் உலகத்தில் நிறைய பேர் இறப்பாங்க அதனால் உலகத்தில் இருக்க மக்கள் தொகையும் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்தில் அங்கே செவ்வாய் கிரகத்தில் வந்து நிலநடுக்கமும் சுனாமியும் வந்து அங்கே வாழ்ந்த ரெண்டு கோடி மக்களும் இறந்து போவாங்க அதுக்கப்புறம் யாரும் செவ்வாய் கிரகத்துக்கு மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மூவாயிரத்தி தொள்ளாயிரம் அந்த வருஷத்தில் உலகம் ஃபுல்லாக ஓட்டிங் எடுத்து உலகம் ஃபுல்லாக ஒரே கவர்மெண்ட் அப்படின்னு கொண்டு வருவாங்க மனிதன் மனிதன் எப்படி குரங்கிலேருந்து பரிணாமம் அடைஞ்சானோ அந்த காலகட்டத்தில் மனிதன் வந்து அடுத்த பரிணாம வளர்ச்சி அடைவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த டைரியை படித்த ஸ்டூடெண்ட் அந்த டைரியை வேல்யூஸ் ஆஃப் ரோசஸ்ங்கிற பேரில் ஒரு புத்தகமாக வெளியிடுறான் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்